பெங்களூரு நகருக்கு பெருமை சேர்க்கும் திருவிழா இந்த மல்லேஸ்வரம் கங்கம்மா தேவி கரகத் திருவிழா. மல்லேஸ்வரம் கங்கம்மா தேவி கோவில் கரகத் திருவிழா என்றால் நகரே கூடிவிடுகிறது. என்னதான் வர்த்தகத்துறையிலும் ஐடி துறையிலும் செழித்து நாகரீக முறையில் நகரம் தெரிந்தாலும் ஆன்மீகத் துறையிலும் கோலோச்சும் அழகு நகரம் இந்த பெங்களூரு. எத்தனை எத்தனை ஆலயங்கள் இங்கே, அத்தனையிலும் சிறப்பு பெற்றதாய் இந்த கங்கம்மா தேவி கரகத் திருவிழா நகரையே தட்டி எழுப்புகிறது. கிராமத்து விழாவுக்கே உரிய வெளிப்பாடு கூட்டமாய் கூடும் மக்கள், கண்ணை கவரும் விளம்பரத் தட்டிகள், மின்னொளியில் கலகலக்கும் வெளிச்சக் கீற்றுகளாய் ஒளிரும் பல்புகள், தேவியர் உருவங்கள், ராமன் லக்குவனை சுமந்து செல்லும் அனுமன், சிம்மமும் புலியும் உடன் சுற்றும் அம்பிகையின் அழகிய உருவங்கள் என விழா கோலத்தின் வித்தியாசத்தை இந்த நகரமே அனுபவிக்க தூண்டுகிறது இந்த ஜாத்ரா திருவிழா. வெறுமனே பொம்மையைப் போல் திருவுருவமாய் செய்து வைக்காமல் கைகளையும் சிரத்தையும் அசைத்து அசைத்து அருள் வழங்கும் கோலத்தில் காட்டும் அழகு திருவுருவங்களை எடுத்துச் செல்கிறார்கள் ஊர்வலமாய். மல்லேஸ்வரம் கோதண்டராமபுரம் திருவிழா களை கட்டுகிறது. ஆண்டுதோறும் இந்த கரகத் திருவிழா எப்போது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். அம்பிகை தங்கள் வீதிகளில் உலா வந்து அருள் வழங்கும் அழகை காணத்தான் எத்தனை எதிர்பார்ப்புகள். 3 நாட்கள் நடக்கும் முத்தான திருவிழா. இதன் முதல் நாளில் மாலை நேரம் மல்லேஸ்வரம் சர்க்கிள் மாரியம்மன் கோவில் பரபரப்பாக காணப்படுகிறது. காரணம், இந்த சர்க்கிள் மாரியம்மன் கோவிலில் இருந்துதான் பால்குட ஊர்வலம் துவங்குகிறது. அதற்கு முன்னர் அங்கே அம்மன் கோவிலில் விசேஷ பூஜைகளும் மங்களஹாரத்தியும் காட்டி அம்பிகை ஆசியுடன் பால்குட ஊர்வலம் தொடங்குகிறது. அம்பிகை முன்னே செல்ல பக்தர் கூட்டம் பார்க்குடத்தை எடுத்து பின்தொடர்கிறது. ஓம் சக்தி பராசக்தி என்னும் குரல்கள் எங்கும் ஒலிக்க ஆட்டமும் பாட்டமுமாய் முன்னே சிலர் செல்ல பெண்கள் கூட்டம் பின்தொடர்கிறது. பூமாலைகளை தலைமுதல் பாதம் வரை சூட்டிக்கொண்ட சாமியாடி கரங்களில் வேல் கொண்டு அம்மனின் உருவத்தினராய் உடன் செல்கின்றார். ஆயிரமாயிரம் குடங்கள் பார்க்குடங்களில் பூச்சுற்றி வேப்பிலை வைத்து மஞ்சள் ஆடையும் செவ்வாடையும் தரித்து மகளிர் கூட்டம் ஊர்வலமாய் வருகிறது. அப்பப்பா, எத்தனை எத்தனை நம்பிக்கைகள், எத்தனை எத்தனை பெண்கள், பார்த்தாலே பிரமிப்புதான். அந்த சாமியாடி தன் தலை முதல் பாதம் வரை பூக்களை சூடிக்கொண்டு அம்பிகையின் திருவடிவை தம் முதுகினீர் தாங்கிக் கொண்டு பூ பாவாடை சாற்றியவராய் ஆலயத்துள் வருகின்றார். பின்தொடரும் பார்க்குடங்கள் அம்மனின் அபிஷேகத்திற்காய் சேர்கின்றன. அம்மன் திருமுகத்தை பூ ஆடையில் கொண்டவராய் சாமியாடி அம்மன் திருமுன்னே வணங்குகிறார். அவருக்கு சிறப்புகள் செய்கிறார்கள். பூவாடையுடன் திகழும் அவரின் ஆட்டமே வித்தியாசமான கவனத்தை பெற்றுவிடுகிறது. பக்தர்கள் தங்கள் பால் குடங்களை கொண்டு வந்து தங்கள் கரங்களாலேயே
அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து வைக்கிறார்கள். பக்தர்கள் செய்யும் பால் அபிஷேகம் குடம் குடமாய் அங்கே பெருகுகிறது. அதற்குத்தான் எத்தனை எத்தனை பெண்கள் எல்லோருமே வரிசையாய் ஒழுங்கான முறையில் உடன் வருகின்றார்கள். கங்கையம்மன் இந்த பூ உலகில் வந்ததே ஓர் அற்புதம்தான். பரத கண்டத்தில் மிக புகழ்பெற்ற அரசனாய் விளங்கியவர் மகாபலி சக்கரவர்த்தி. அவரால் தன் தேவர் தலைவனென்ற இந்திர பதவிக்கு பங்கம் வந்துவிடுமோ என பயந்து போனான் இந்திரன். கர்மத்தில் சிறந்த அரசனாயிருந்தாலும் கர்வத்தின் காரணத்தால் மமதையில் இருந்தார் மகாபலி சக்கரவர்த்தி. அவரின் அந்த கர்வத்தை பங்கம் செய்ய வாமன ரூபனாய் வந்துதித்தார் மகாவிஷ்ணு. அவர் மகாபலியிடம் வாமன ரூபனாய் 3 அடி மண் தானம் கேட்டு நின்றார். அதன்படி தன் 2 அடிகளால் பூமியையும் அண்ட சராசரங்களையும் அளந்த வாமனர் 3ஆம் அடியால் மகாபலி சிரசில் அடி வைத்து அளந்து அவன் கர்வம் போக்கி இந்திரன் வேண்டுகோளை நிறைவேற்றி வைத்தார். இதனால் மகிழ்ந்த பிரம்மதேவன் வாமனனாய் திரிவிக்கிரமனாய் வந்த பெருமாளின் பாதங்களில் வானுலகை பாவனமாக்கி ஓடிவரும் கங்கை நீரை பொழிந்தார். இப்படி மகாவிஷ்ணுவின் கருணையினால் கங்கை இங்கே உற்பத்தி ஆனாள். அந்த கங்கைக்கு மந்தாகினி என்னும் பெயரை வழங்கிய மகாவிஷ்ணு தேவநதியாய் ஓடிக்கொண்டிருக்கும் புண்ணிய தீர்த்தமான கங்கையை பூவுலகிலும் ஓடிச் செல்ல அருள் புரிந்தார். தன் முன்னோர்கள் தலை கீழே தொங்கிக் கொண்டு வானுலகு செல்லாது வழியிலேயே நின்றதைக் கண்டான் பகீரதன். அவர்கள் முக்தி பெற வேண்டுமானால் வானுலக கங்கையின் புனித நீர் தங்கள் மீது விழ வேண்டுமென அவர்கள் சொல்ல, உலகின் அனைத்து ஜீவராசிகளும் பலன் பெறட்டும் என்ற நல்ல நோக்கத்தில் கங்கையை பூமிக்கு கொண்டு வர யுக யுகமாய் தவம் செய்தான் பகீரதன். பகீரதன பிரயத்தனம் என்றால் என்ன என்பதை அவன் பெயரை வைத்தே உலகுக்கு பரப்பினான். அந்த கடும் தவத்துக்கு மனம் இறங்கி இறைவன் தந்த வரமாய் கங்கை வந்தாள் தரையில். ஆவேசத்துடன் அதிவேகத்துடன் மேலிருந்து பாய்ந்து வந்த கங்கையை தன் விரிசடையில் தாங்கி ஆவேசம் தணித்து ஆட்கொண்டார் சிவபெருமான். மண்ணுலகம் பயன்பெற விண்ணுலகிலிருந்து பாய்ந்து வந்த கங்கை சிவபெருமானின் தேவியாய் சீற்றம் தணிந்து சிரசிலிருந்து சீரிய வேகத்தில் பாய்ந்து வந்தாள். இப்பூ உலகில் கங்கையம்மன் வடிவம் கொண்ட நிலை பெற்ற ஆலயங்கள் குறைவுதான். அப்படிப்பட்ட அரிய அழகிய ஆலயம் கல்யாண நகரி எனப்படும் பெங்களூரில் இந்த மல்லேஸ்வரத்தில் திகழ்கிறது. அடிபணிந்தேன் என்று வருபவர்களுக்கு அருள் மழை பொழிந்து வருகிறாள் இந்த கங்கை அம்மன். கரகத் திருவிழா என்றால் எத்தனை எத்தனை கரகங்கள், அவற்றில் மூத்ததும் முத்தாய்ப்பானதுமான பூக்கள் முகத்தை மூடிய வண்ணம் சுமந்து செல்லும் மிக பெரும் கரகம். அதற்கு முன்னதாக அம்பிகையின் ஆயுதங்களுக்கு புனித நன்னீராட்டம் நடக்கின்றது. உடுக்கை, சூலம், வாள் எல்லாவற்றையும் நன்னீராட்டி பூக்கள் சூட்டி மேலும் புனிதப்படுத்துகிறார்கள். அந்த ஒற்றை கும்பத்துக்கு மங்கள நான் சூட்டி பூக்களால் முழுதும் அலங்கரித்து திருக்குடையுடன் கூடியதாய் அமைக்கிறார்கள். மக்களின் மனங்களில் தோன்றும் ஆசையை நிறைவேற்றும் தேவி. அவள் தங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றட்டும் என்று நீர்க்கரையில் நின்றபடி ஆரத்தியெடுத்து மகிழ்கின்றார்கள் பெண்கள். கங்கா நதியில் செய்யப்படும் கங்கா ஆரத்தி போல் இங்கே கங்கை அம்மனை வைத்து இந்த நீர்க்குளத்தில் ஆரத்தி செய்கிறார்கள். அம்பிகைக்காக அவரவர் கரங்களில் மங்கள நாணை இரட்சை கட்டி கொள்கிறார்கள்.
அந்த கும்பங்கள் பூஜிக்கப்பட்டு புனித நன்னீர் நிரப்பப்பட்டு சிரங்களில் சுமந்து செல்கிறார்கள். ஒற்றை பூக்கூடையுடன் கூடிய கரகத்தை சுமந்து முன்வர பின்னே அம்பிகை வருகின்றாள். அவளை வரவேற்க எத்தனை எத்தனை மக்கள் வாசல்களில் நின்றபடி அம்பிகையை வரவேற்கின்றார்கள். பூ மிதித்தல் என்றால் என்ன என்பதை இங்கே பார்க்கின்றார்கள் பக்தர்கள். நிரம்பி இருக்கும் பூக்கள் மத்தியில் பாதம் வைத்து ஆடுகிறார் இந்த பக்தர். அந்த ஒற்றை கரகத்துடன் எத்தனை எத்தனை பக்தர்கள் மஞ்சள் நிற உடையுடுத்தி மங்கள நாயகியின் பக்தரென பறைசாற்றும் பக்தர் கூட்டம் உடன் வருகிறது. திருவிளக்குகளை ஏற்றி திவ்ய ஒளி கூட்டும் பக்தர்கள், பால் குடம் எடுக்க ஓடி வரும் பக்தர்கள் என இவர்களின் பக்தியில் சிறக்கிறது கங்கம்மா தேவியின் இந்த கோயில். அம்பிகையின் திருவுரு வெகு அழகாய் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. திருமுகத்தை மஞ்சள் நிற துணியால் மூடி வைத்திருக்க அம்பிகை கண் திறப்பு அழகாய் நடக்கிறது. அம்மனே நேரில் வந்து தன் முகம் திறந்து நம்மை பார்ப்பது போல் கண் சிமிட்டும் இந்த அழகு வைபவம்தான் எத்தனை அழகு! இந்த கண் திறத்தலை காணத்தான் அத்தனை பக்தர்களும் அங்கே காத்திருந்தார்கள். அம்பிகைக்கு திருமாங்கல்யம் சாற்றப்பட்டு பூக்களை சூடியவுடன் முகத்திரை திறந்து கண் திறத்தலும் காண்கின்றார்கள் பக்தர்கள். அந்த நொடியில் எத்தனை ஆரவாரம்! அதன் பின்னர் தொடங்கும் மங்கள ஆரத்தியும் மலர் பந்தலில் அம்பிகை வலம் வரும் நிகழ்வையும் காணத்தான் பக்தர்கள் அங்கே குவிகின்றார்கள். அம்மன் ஆலயம் என்றால் கூழ் வார்க்காமலா? இங்கும் பக்தர்களின் கூட்டம் கூழ்வார்த்து பெண்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். அதன் பின்னர் கூழ் பிரசாதம் பெற்று அதை ஏற்கிறார்கள் பக்தர்கள். இரவில் கரக ஊர்வலம் கோவிலிலிருந்து கிளம்பி வயாலி காவல், சித்தாந்தி பிளாக், கிருஷ்ணப்பா பிளாக், ரங்கநாதபுரம், சம்பிகே சாலை வழியாக அதிகாலை 2 மணிக்கு ஆலயத்தை அடைகிறது. அடுத்தது சுமங்கலி பூஜை. சுமங்கலி பெண்கள் விளக்குகளை கொண்டு வந்து அங்கே ஒருங்காய் அமர்ந்து விளக்கு ஏற்றி மஞ்சளும் குங்குமமும் சூட்டி வழிபடுகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் அம்பிகை முன்னே அமர்ந்து கும்பத்தை வைத்து தேங்காயும் பழமும் வைத்து வரிசையாக அம்பிகை முன் அமர்ந்து வேண்டிக் கொள்கிறார்கள். குங்குமார்ச்சனை செய்து தங்கள் வாழ்வு சிறக்க பூஜை செய்கிறார்கள்.
சுமங்கலி பூஜை முடிந்ததும் அன்னதானமும் தேரோட்டமும் நடக்கிறது. இந்த தேரோட்டம்தான் எத்தனை அழகு! ஆட்டமும் பாட்டமுமாய் ஊரே அதிர, தெருக்களில் பறை ஒலியும் மேளதாளங்கள் முழங்க வலம் வருகின்றார்கள். கோவிலிலிருந்து தேர் புறப்பட்டு கோதண்டராமபுரம் பிரதான சாலை, வயாலி காவல், குட்டஹள்ளி பிரதான சாலை, மல்லேஸ்வரம் எட்டாவது கிராஸ், சம்பிகே பிரதான சாலை, காடு மல்லேஸ்வரர் கோவில் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைகிறது. நகரின் எல்லா பகுதிகளையும் அம்பிகையின் திருவருள் நிறைக்க மேளதாளங்களுடன் நடக்கும் அற்புத திருவிழா. இந்த ஜாத்ரா திருவிழாவை நாமும் கண்டு மகிழ்வோம். கங்கையம்மனின் திருவருள் பெற்று வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெறுவோம். சகல சம்பத்துக்களையும் நமக்களிக்கும் கங்கம்மா தேவிக்கு ஒரு நமஸ்காரம். தரிசனம் இது திவ்ய தரிசனம், தெய்வ தரிசனம் இது நித்திய தரிசனம். வந்தது வந்தது நம் இல்லம், வாசலில் வரைந்திடுமா கோலம், பேரின்பம் இனியா